தமிழகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு குளிர்சாதன வசதி கொண்ட அரசு விரைவு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கொரோனா இரண்டாம் அலை பரவலின் போது நிறுத்தப்பட்ட ஏசி பேருந்துகளின் சேவை தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 340 ஏசி பேருந்துகளும் சென்னை, விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட போக்குவரத்து கழகங்களில் 362 ஏசி பேருந்துகளும் உள்ளன. இந்த 702 ஏசி பேருந்துகளையும் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இன்று சென்னை கோயம்பேடு பணிமனையிலிருந்து புதுச்சேரி, பெங்களூரு, திருப்பதி ஆகிய இடங்களுக்கு குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. முன்னதாக பேருந்துகள் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டதுடன் பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்க கிருமி நாசினி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாடு அரசு அறிவிப்பின் பேரில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்சிடிசி இன்று முதல் குளிர்சாதன பேருந்து இயக்கப்படுகின்றன. இவ்வளவு நாளாக தேங்கியிருந்த பேருந்தை நன்றாக சுத்தம் செய்து முன்னே இருந்த விட இப்போது நல்ல சுத்தமாக சானிடைஸ்லாம் அடித்து சோப்பாயில் போட்டு உள்ள நல்ல கழிவு சுத்தம் பண்ணி புத்தம் புதிய பேருந்தாக இன்று முதல் பெங்களூருக்கு இயக்கப்படுகின்றன. மக்களுக்கு எந்த நோய் தொற்றும் வராது, அந்த அளவுக்கு கிருமி நாசினி தெளித்து எங்களுக்கும் சானிடைசர் கையில் கொடுத்துருக்காங்க. வர பயணிகளுக்கும் நாங்களும் வந்து சானிடைசரை கொடுத்து க்ளீன் பண்ணி வண்டியில் போகிற மாதிரி பயணிக்கிற அளவுக்கு சிறப்பாக வண்டி இருக்கு. நெல்லை மாவட்டத்தில் வண்ணாரப்பேட்டை அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஏசி பேருந்துகள் இன்று காலை முதல் சென்னை, திருச்சி, ஓசூர் உள்ளிட்ட தொலைதூர ஊர்களுக்கு இயக்கப்பட்டன. அதேபோல் அரசு போக்குவரத்து கழக பணிமனைகள் மூலம் நெல்லையிலிருந்து நாகர்கோவில், மதுரை, தூத்துக்குடி போன்ற ஊர்களுக்கு இயக்கப்படும் ஏசி பேருந்துகளும் இயங்க தொடங்கின. கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி 50% பயணிகள் மட்டும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஏசி பேருந்துகளில் பயணிகள் உற்சாகமாக பயணித்தனர். இதேபோல கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து நெல்லை, தூத்துக்குடி, ராமேஸ்வரத்திற்கு குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்பட்டன. மேலும் நாகர்கோவிலிருந்து நீண்ட தூர பயணமாக சென்னை, பெங்களூரு, திருப்பதி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் அதிவேக விரைவு பேருந்துகள் இன்று பிற்பகல் முதல் இயக்கப்படும் வகையில் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. இறுதிக்கட்டமாக பேருந்துகளில் கிருமி நாசினி மருந்து தெளிக்கும் பணிகளில் பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சிவாஜி கணேசனின் பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் 94வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சிவாஜியின் பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி கணேசன் மணிமண்டபத்தில் அவரது சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்திற்கு முதலமைச்சர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது சிவாஜி கணேசனின் மகன்கள் ராம்குமார், நடிகர் பிரபு மற்றும் குடும்பத்தினரும் உடனிருந்தனர். மேலும் அமைச்சர்கள் பொன்முடி, மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோரும் சிவாஜி படத்திற்கு மரியாதை செலுத்தினர். இதையடுத்து பேசிய நடிகர் பிரபு, தனது தந்தையின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். அப்பாவோட பிறந்தநாள் விழாவை வந்து அரசு விழாவாக கொண்டாடுறதுல எங்க குடும்பத்தின் சார்பாக, லட்சக்கணக்கான நடிகர் தலைகத்தின் ரசிகரின் சார்பாக அண்ணனுக்கும், பொதுத்துறை அமைச்சருக்கும், பொதுத்துறை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சிவாஜி கணேசனின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுதந்திர போராட்ட தியாகிகள் மட்டுமின்றி தற்போதைய அரசியல் சூழலையும் சிவாஜி தனது நடிப்பு மூலமாக ஏற்கனவே உணர்த்தியுள்ளார் என்று கூறினார். மேலும் படித்தால் மட்டும் போதுமா படத்தில் இடம்பெற்ற பாடலையும் சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை விமர்சித்தார். ஓஹோ ஓஹோ மனிதர்களே, சொல்லுங்க, உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்படுவார்கள். இன்னைக்கு பொய்களை தான் இன்னைக்கு திமுக சொல்லிருக்கு. இன்னைக்கு அதை இன்னைக்கு அருமையா அது படித்தால் மட்டும் போதுமாக இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதுலயும் ஒரு வாரம் சொல்லல, விளம்பரத்தாலே உயர்ந்தன் வாழ்க்கை நிலை பெறாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் அது கண்ணதாசுடைய வரிகளுக்கு. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு யாருடைய முகமும் கிடையாது, ஒரே ஒரு முகம் பார்க்கலாம், அது திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் முகம்தான். எங்கே பார்த்தாலும் சரி, இந்த அரசு வந்து செய்திருக்கின்ற சாதனையே வந்து பஸ் ஸ்டாண்டில் விளம்பர பலகைகள் வைத்து தான் இந்த அரசு செய்த சாதனையே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 94வது பிறந்த நாளையொட்டி அவருடைய உருவப்படத்தை டூடுலில் வைத்து
கூகுள் தேடுபொறி நிறுவனம் கௌரவப்படுத்தியுள்ளது. உலகின் முக்கிய தலைவர்களையும் சாதனையாளர்களையும் பெருமைப்படுத்தும் நோக்கில் அவர்களுடைய பிறந்த நாளன்று உருவப்படத்தை தனது டூடலில் வைத்து பெருமைப்படுத்தி வருகிறது. அந்த வரிசையில் இன்று சிவாஜி கணேசனின் பிறந்த நாளையொட்டி அவரது உருவப்படம் டூடலில் வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.